ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு நட்சத்திர ரீதியான சூட்சம வழிபாடுகள் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட சம்மரி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சம்மரினா ஒரு தொகுப்பு மாதிரி சொல்லிடுறேன் நண்பர்களே எப்படி நான் உங்களுக்கு அந்த ஹோரை பற்றி ஒரு விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்தனோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து இதில் நான் உங்களுக்கு செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற லெவலில் பாருங்கள் புரிஞ்சிச்சுன்னா பாருங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாலும் எப்பயும் போல தான் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் உடனே உடனே என்கிட்ட ஆன்சர் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா மித்தவங்க மாதிரி நான் அப்படியே விட்றதில்லை உங்கள் கூட நானே தான் உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அது உங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி அந்த எளிமையான விஷயங்களாக சொல்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் இதோட இது என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நட்சத்திர சூட்சம வழிபாடுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அது எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்கள் காரிய சித்தியாகக்கூடிய விஷயங்களும் சரி இதை சூட்சமம் முகூர்த்த வழிபாடுன்னு சொல்லப்படுதுங்க இந்த இந்த நாட்களில் இந்தந்த நேரத்தில் இவங்க அவங்க நட்சத்திரங்களில் இருக்கிறவங்க இந்தந்த வழிபாடுகளை பண்ணிக்கும் பொழுது இது வந்து வெற்றி கொடுக்குங்க சரியா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன இதாக நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நான் சில டைம் கொடுக்குறேன் அந்த டயத்தில் வந்து நீங்கள் என்னென்ன வழிபாடு பண்ணணும் சரி அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தேவதா வழிபாடு இது பேசிக் இதோடு சேர்த்து அந்த நட்சத்திர தேவதா வழிபாடும் பண்ணிக்கிறதும் அந்த நட்சத்திர தேவதாவோட அதி தேவதா வழிபாடுன்னு இருக்குது சரிங்களா அந்த தேவதாவோட வழிபாடும் பண்ணிக்கிறது அந்த ஷணம் சரிங்களா இந்த ஷணத்தில் அந்த அந்த நேரம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த நீங்கள் வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்குங்கிறது தான் இதில் சூட்சமமான விஷயங்கள்ங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்கும் பொழுது இதை நான் கட கட சொன்னேன்னா பாதி பேருக்கு புரியாது அதனால் எப்படி நான் உங்களுக்கு ஹோரையில் ட்ரெயின் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி நம்ம உங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணிடுறேன் அன்பர்களே அப்போ அந்த ட்ரெயின் பண்ணும்பொழுது அந்தந்த நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு யாரோ உங்கள்கிட்ட வந்து உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே அப்போ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுலேயே நான் குறிப்புகள் கொடுத்துருக்கேன் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வேளை அஸ்வதி நட்சத்திரமாக இருந்து அவர் ஒரு வேளை பரணி நட்சத்திரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் உங்களுக்கு ரொம்ப ஹாராஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு இல்லை டார்ச்சர் பண்ணுறாரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தையும் நீங்கள் வச்சுட்டு என்ன வழிபாடு பண்ணணும் அவரோட நட்சத்திரத்து நேரத்தில் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுங்கிற தொகுப்புகளும் கொடுத்துட்றோம் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து பணம் கொடுத்து ஏமாந்து போயிட்டீங்க இது நான் திருப்பியை சொல்கிறேன் இந்த கந்து வட்டி கொடுக்குறவங்களோ அதே மாதிரி மீட்ரு வட்டி கொடுக்குறவங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அடுத்தவங்களோட கண்ணீருக்கு ஆளாகிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு பலனும் பொருந்தாது அப்படிங்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு ஏன்னா இந்த நிகழ்ச்சி பாதி பேர் பார்க்குறது எல்லாமே ஒரு எளியவர்கள் பார்த்துட்ருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அடுத்தது நேரத்துக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியாமல் இருக்கவங்க தான் நிறைய நேயர்கள் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்காக பயன்படக்கூடிய விஷயந்தான் இது அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை பணம் கட்டியிருக்கீங்க ஃபாரின் போகணும்னு சொல்லி பணம் கட்டியிருக்கீங்க இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நான் சினிமா சான்ஸ் வாங்கித்தரேன் அதை வாங்கித்தரேன் இதை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒருவேளை சூட்சமமாக அவங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சிருத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சூப்பர் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் என்னங்க அவரெல்லாம் எப்படிங்க எங்களுக்கு தெரியும் எப்படிங்க நட்சத்திரம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களாக நீங்கள் அன்பான நேர்களாக இருந்தீங்கன்னா கவலையே உங்களுடைய உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து இந்த மாதிரி ஏமாத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்தையும் அதில் நான் சூட்சமமாக அந்த டேபிள் போட்டு தரேன் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருவேன் அந்த டேபிளில் வரக்கூடிய நட்சத்திரத்தை பிடிச்சிட்டு அதுக்குள்ள அதிதேவத்தையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவத்தையும் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டே வரும்பொழுது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குலதெய்வ ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்புறம் உங்கள் சுய உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு செஞ்சுக்கிறதும் இதோடு சேர்த்து இந்த இதையும் நீங்கள் பண்ணிக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க கொடுக்கணுங்கிற சிந்தனைக்குள்ளே வந்துடுவாங்க இன்னொரு விஷயம் குழந்தை பேர்கள் இந்த சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேருன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இதை வச்சு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான இது ஒரு கேட்டலிஸ்ட் போலாக இருக்கும் இது மட்டும்தான் இந்த ஒரே மந்திரத்தில் நீங்கள் அம்பானி ஆயிடுவீங்க அப்படிலாம் நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாதையை நோக்கி உங்களை உள்ளே கொண்டு போகும் அன்பர்களே இதுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் ஒரு வழக்கே இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல அட்வொகேட்ஸை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தீ தீராத பழி இருக்குது ஒருத்தர் உங்களை பார்த்து நேராக பார்க்கும்போது சூப்பர் சூப்பர்னு பேசுகிறாங்க பின்னாடி உங்களை முதுகில் குத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த சார்ட்டை நீங்கள் பயன்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செஞ்சிக்கும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் நான் ஏன் இதையே நான் ஒரு தொகுப்பாக போட்டதுக்கான காரணம் என்னென்னா இதை இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இதோட பலனை வந்து முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாராளமாக எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள சூட்சமங்களும் ஏன்னா இதுக்காக நான் உட்காந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் போட்டேன்னா அது உங்களுக்கு போர் அடிக்கும் அன்பர்களே அதனால் நான் அதை போட விரும்பல இது ஒரே தொகுப்பில் சொல்லிடுறேன் இதை நீங்கள் வந்து எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி இந்த நட்சத்திர ரீதியான வழிபாடுகள் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வாய்ஸ் நோட்டாகவோ இல்லைன்னா நீங்கள் வந்து அதோடய இதை வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிக்கினாலும் அது இங்கிலீஷ் தமிழில் ரெண்டுமே வச்சுருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட வாங்கி நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக தான் நம்ம பானலிங்கம் கொடுத்துன்னு வரோம் அந்த பானலிங்கம் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஞ்ச அங்கம் உள்ள நானே தயாரிக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க கேலண்டரும் ரெடியாக இப்போ வந்துடும் இந்த அஞ்சாறு நாளில் வந்துடும் யாரெல்லாம் முன்பதிவு பண்ணுறீங்களோ தாராளமாக திருச்சி சென்னையில் இலவசமாக வாங்கிக்கலாம் இல்லை நான் போஸ்டலில் வேணும்னு கேட்குறவங்கள தான் போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் கொடுக்குற பட்சத்தில் இது நம்ம கொடுத்துட்றோம் நண்பர்களே அதே மாதிரி இந்த பணம் பணம் சம்பந்தமான விஷயம் அதே மாதிரி இந்த தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்திற்கான இந்த அஞ்சனங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தாந்திரிக ரீதியான பொருட்கள் வந்து அதை கொடுத்துட்ருக்கோம் அது இலவசம் கிடையாது அதுக்குள்ள கட்டணங்கள் நம்ம வாங்கி தான் கொடுக்குறோம் அன்பர்களே அது தேவைப்படுறவங்களும் தாராளமாக நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம் அன்பர்களே அதில் கீழே உள்ள நம்பருக்கு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி எப்படி நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட இதெல்லாம் வரும் வீடியோஸ் எல்லாம் வரும் அதையும் நீங்கள் பார்த்துட்டு பயனடையலாம் இதே மாதிரி இந்த வீடியோ ஒருவேளை இந்த நட்சத்திர ரீதியான விஷயங்கள் நீங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அதனால அவங்களுக்கும் அது வந்து வந்து புண்ணியம் கிடைக்கும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவன்த்து அதனால அதோட விஷயங்கள் உங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான ஒரு வித்தியாசமான பதிவுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ ஓம்